ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கே இருக்க கட்டிக்கல சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் ஒன்றைக்கு ஒன்றை போஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டேன், சூப்பர் ஹீரோன்னு எழுதிக்கிறேன். ஸோ எழுதிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இது வந்து மிரர் லெட்டர்ஸ் ஒன்றும் கட் பண்ணியிருக்கேன், ஒரு நார்மல் லெட்டர்ஸ் ஒன்றும் கட் பண்ணியிருக்கேன். மிரர் லெட்டர்ஸ்னால் மிரரில் தெரியும்ல, லெட்டர்ஸை காமிச்சோம்னா மிரரில் தெரியும்ல. ஸோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து நார்மல் இது கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துகிட்டு அதுதான் இப்போ கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் உலன் த்ரெட் இருக்குல்ல, ஸோ உலன் த்ரெட் வந்து ஈக்குவலாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் க்ரீன் அண்ட் ரெட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து வந்து கட்டி ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு நாட் போட்டுட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி கட்டி முடிச்சிட்டேன். க்ரீன் வந்து க்ரீன் த்ரெட் வந்து கட்டி முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எடுத்து இப்போ வந்து ரெட் கலர் உலன் த்ரெட் வந்து நாலு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எடுத்து நம்ம கட்டிக்கலாம். ஸோ கட்டி ரெண்டு நாள் போட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் டைட்டாக நிற்கும், இல்லாட்டியோ ஈஸியாக கலண்டு வந்துடும். ஸோ இப்போ நான் ஈக்குவலாக கேப் விட்டு கட்டிக்கிறேன். ஸோ கட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்று கட்டிட்டேன், நெக்ஸ்ட்டு இன்னொன்று மூணு கட்டணும். ஸோ இப்போ நான் ரெண்டு நாட் போட்டு தான் கட்டியிருக்கேன், அப்படின்னா தான் டைட்டாக நிற்கும். ஸோ இப்போ நாட் போடுறது கஷ்டமாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கல, அது வந்து நல்லா இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி இல்லாட்டி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஸோ அதுவும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ எனக்கு இப்படி பிடிச்சிருக்கனால இப்போ நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் போடுறேன், நீங்கள் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஒட்டி ஹீரோன்னு எழுதி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எடுத்து ஒட்டிக்கலாம் இப்போ. ஸோ இப்போ கட்டி முடிச்சிட்டேன், நாலும் கட்டிட்டேன். இப்போ வந்து ஹச் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹீரோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபெஃபிகால் எடுத்து ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க, இல்லாட்டியும் நாட் போட்டுக்கோங்க அதை வச்சு. ஸோ ஃபெஃபிகால் போடுறது கொஞ்சம் ஈஸி. ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஹச் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து
நெக்ஸ்ட் வந்து ஈ ஓட்ட போகிறோம். ஸோ ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மாற்றி ஓட்டிட்டேன், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஈ ஓட்டுறதுக்கு பதிலாக ஆர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஈ ஓட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், மாற்றி ஓட்டிட்டே தெரியாமல். ஸோ நீங்கள் வந்து ஓட்டும் போதுமே பார்த்து ஓட்டிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு மாற்றி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் மாற்றி ஓட்டியிருக்கேன், இஆர்ஓ வரும். ஸோ இப்போ நான் மாற்றி ஒட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் ஆரையும் ஈயும் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒட்டிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒட்டும் போதுமே கரெக்டாக ஒட்டிட்டிங்கன்னா அந்த வேலை தேவையில்லை. ஸோ நான் மேலே கீழே இருக்க மாதிரி நான் ஜிக்ஸாக்காக ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ராங் ஒட்டி நெக்ஸ்ட் கரெக்ட் பண்ணி சூப்பர் எடுத்துக்கலாம். சூப்பர் எடுத்துகிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ நான் ஒட்டும் போது கீழே இருக்க சர்ஃபேஸ்லாம் ஃபெஃபிகால் பட்டுச்சு, பட்டு வந்து அது அப்படியே அந்த சர்ஃபேஸில் ஒட்டிக்கிச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஒட்டும் போது பார்த்து ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒட்டுறப்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் லெட்டர் அந்த உள்ளன் த்ரெட்டில் வச்சு ஒட்டுறோம்ல. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் போக போக வந்து இன்னொரு சைடு பின்னாடி சைடு வந்து மிரர் லெட்டர்ஸ் ஒட்டுவோம்ல, ஸோ அது ஒட்டும் போது நல்லா ஸ்ட்ராங்காக புடிச்சு நின்றுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஓட்டும் போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. போக போக அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அது இன்னொரு தாட்டி ஒட்ட ஒட்ட நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஜிக்ஸாக்காக ஒட்டியிருக்கேன், எஸ் வந்து கீழே இருக்க மாதிரி, யூ மேலே, அதுக்கு மேலே பி, அதுக்கு கீழே ஈ ஒட்டியிருக்கேன், அதுக்கு ஈக்கு மேலே ஒட்டிட்டேன், அதுக்கு மேலே வந்து ஆறு, அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம ஆறு ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆறு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் பின்னாடி திருப்பி போட்டுட்டு மிரர் லெட்டர்ஸ் கட் பண்ணி வச்சோம்ல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கரெக்டாக வந்து கட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாக அந்த இதில் ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் வந்து யூ ஒட்டிக்கலாம். ஸோ இப்படி ஒட்டினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது உள்ளன் த்ரெட் தானே, ஸோ அது டக்கு டக்குன்னு திரும்பும் வாலில் ஹேங் பண்ண போதோ இல்லை கிஃப்டாக கொடுக்கும் போதோ. ஸோ அதனால் டக்கு டக்குன்னு திரும்பும், அதனால் நீங்கள் வந்து இப்படி ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்படி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நான் பி ஒட்டிட்டேன். ஸோ இப்போ மிரர் லெட்டர்ஸ் ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ ஈ ஒட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ ஈ ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆர் ஒட்டிக்கலாம். ஸோ இப்படி ஒட்டும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் தான் காயும். ஸோ நீ இல்லாட்டி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீரோ ஒட்டினோம்ல, ஸோ அதுக்கு பின்னாடி திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து ஹீரோன்ற லெட்டர் மிரர் லெட்டர்ஸ் எடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒட்ட நீங்கள் பாருங்கள். ஹீரோ எல்லாத்துக்கும் மிரர் டஸ் வந்து ஒட்டி முடித்தாச்சு. ஸோ இப்போ பாம்பம்ஸ் இருக்கும்ல, ஸோ பாம்பம்ஸ் எப்படி செய்யறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால் இப்போ காட்டில் ஸோ கலர் கலர் பாம்பம்ஸ் வந்து நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்ததை எடுத்தேன். ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு உள்ளன் த்ரெட்டில் ஒவ்வொரு கலர் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிங்க் ஒட்டியிருக்கேன், நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ஒட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் கலர் எடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ கலர் ரிப்பீட் ஆகாத மாதிரி கலர் கலர் ஒட்டிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஹீரோவுக்கு வந்து ரெட்டும் க்ரீனும், ஹீரோவுக்கு வந்து ரெட்டும், சூப்பருக்கு வந்து க்ரீனும் ஒட்டினீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட்டாக கூட ஒட்டிக்கலாம். ஸோ அப்படி நான் ஒட்டில் கலர் கலராக ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அதை ஒட்டி முடிச்சிட்டேன் ஹீரோவுக்கு. ஸோ இப்போ வந்து நான் சூப்பர் எடுத்துக்கிறேன். சூப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு கார்னர்ஸில் வந்து ரெட் அண்ட் க்ரீன் ஒட்டிட்டு, ஸோ யூக்கு வந்து ஒயிட் ஒட்டிக்கிறேன், நெக்ஸ்ட் வந்து பீக்கு, ஸோ ஈக்கு வந்து பிங்க்கு, ஸோ பீக்கு வந்து திரும்பியும் ஒயிட்டே ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒயிட்டு ஒயிட் இருந்ததுனால எனக்கு பிடிக்கல, கொஞ்ச நாள் கழித்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஆஃப் கேமராவில் போய். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி எனக்கு ஸ்டார் ஷேப்பில் வந்து சின்ன சின்ன இது மாதிரி இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் மேலே கொஞ்சம் ப்ளைனாக இருந்தனால அங்கே வந்து ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பென்சில் எடுத்து அதை ஒட்டிக்கலாம். ஸோ அது ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சா. ஸோ உங்கள் வீடியோவில் கிளியராக தெரியல. ஸோ நான் லாஸ்ட்டாக ஜூமில் காட்டுறேன்.
ஸோ இதில் வந்து நான் க்ரீன் மொட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ சூப்பரில் வந்து க்ரீன் மொட்டு ஒட்டியிருக்கேன். அதில் வந்து எப்படின்னா மூணு கலர்ஸ் இருந்துச்சு, ரெட்டு, க்ரீனு, எல்லோ இருந்துச்சு. ஸோ நான் க்ரீன் மொட்டும் தேடி தேடி வந்து இதில் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹீரோவில் வந்து ரெட், இதுதான் வந்து அந்த ஸ்டார்ஸு, இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹீரோவுக்கும் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.